வெல்கம் டு மை சேனல் மஞ்சஸ் ஃபேமஸ். இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரா கேஷ்யூ மட்டன் கிரேவி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கோகோனட் வறுத்து வச்சுக்கோங்க. கொரியாண்டர் லீவ்ஸ், கேஷ்யூ நட்ஸ், புதினா, ரா கேஷ்யூ, பச்சை முந்திரி, டொமேட்டோஸ், கொரியாண்டர் பவுடர், பெப்பர் ஜீரக பவுடர், சால்ட், ஆனியன்ஸ், ஆயில், டர்மரிக் பவுடர், ரெட் சில்லி பவுடர், ஜீரகாய் பேஸ்ட், கரம் மசாலா, கசகசா, பாப்பி சீட்ஸ், மசாலா ஐட்டம், கார்டமம், க்ளோஸ், சின்னமன், பே லீஃப், சாஜீரா, ஸ்டோன் ஃப்ளவர், கல்பாசி. இப்போ ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் ஊற்றுறேன். இதுக்கெல்லாம் ஆயில் கொஞ்சம் கூட இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலா ஐட்டம் எல்லாம் தாளிக்கலாம். காடமம் போட்டுக்கோங்க, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, சாஜீரா, பிரியாணி இலை, ஸ்டோன் ஃப்ளவர், கல்பாசி. இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. மசாலா ஐட்டம் எல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ஆனியன்ஸ் கட் பண்ணது போட்டுக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி போட்டால் தான் பிடிக்கும் ஆனியன்ஸ் எல்லாம். ஆனியன்ஸ் போட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. நான் 3 மீடியம் சைஸ் ஆனியன்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதிகமாக ஆனியன்ஸ் போட்டால் கூட குழம்பு தித்திக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ரா கேஷ்யூ இப்படி இருக்கும். பச்சை முந்திரி சுடுதண்ணில் போட்டு உரிக்கணும். உரித்தா இந்த மாதிரி இருக்கும். நல்லா 4-5 வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க சுடுதண்ணில் போட்டுட்டு. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டும் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை முந்திரி வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க 4-5 டைம்ஸ். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ மட்டன் ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் வந்து இவ்வளோ மெஷர்மெண்ட்டில் தான் செய்யணும்னு இல்லை, நீங்கள் கம்மியாக செய்யணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க 1/2 டீஸ்பூன். ஃபஸ்ட் டைம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணமுன்னா பச்சை வாசனெல்லாம் வராமல் நல்லாயிருக்கும். நல்லா கலந்துடுங்க. இந்த பச்சை முந்திரி இல்லாமல் கூட நீங்கள் பண்ணலாம். இதே மெத்தடில் ஸ்கிப் பண்ணிட்டு பண்ணாலும் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், மட்டன் தண்ணியெல்லாம் விட்டுருக்கு. பாருங்கள், தண்ணியெல்லாம் விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஐட்டம் எல்லாம் போடலாம். இப்போ ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. நான் 2.5 டீஸ்பூன்ஸ் போட்டிருக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன்ஸ் தனியா பவுடர், பெப்பர் ஜீரா பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மசாலாலாம் நல்லா மட்டனுக்கு நல்லா கோட் ஆகணும். இதுவும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 4-5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உப்பு காரம்லாம் போட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றாமல் நல்ல மட்டனை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. மூடி வச்சுடுங்க. இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி போட்டுக்கோங்க, டொமேட்டோஸ். ஒருவாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணலாம். பாருங்கள், நான் 3
மீடியம் சைஸ் டொமேட்டோஸ் எடுத்துக்கிட்டேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடி வச்சிடுங்க. பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா குக் ஆகிருக்கு. தக்காளி போட்டதே தெரியல பாருங்கள். இப்போ புதினா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபைனாக சாப் பண்ண புதினா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். ஒரு 6 to 7 விசில்ஸ் ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. இப்போ மூடிடுங்க. இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணலாம். கசகச பாப்பி சீட்ஸ் 1 tablespoon ஆட் பண்ணிக்கோங்க. கேஷ்யூ நட்ஸ் ஒரு 15 எடுத்துக்கோங்க. இது வந்து ஃப்ரெஷ் தேங்காய், நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து வறுத்து போட்டால் தான் வாசனையாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நான் ஒரு சின்ன தேங்காய் 2 மூடி எடுத்துக்கிட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி ஸ்மூத் பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க. பாருங்கள் நல்லா விசில் வருது. இந்த மாதிரி ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க மட்டனை. இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். தேங்காய் கசகச முந்திரி இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் மட்டன் நல்லா குக் ஆகிருக்குது. இப்போ நம்ம பச்சை முந்திரி வச்சுருந்தோம்ல அதை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பச்சை முந்திரி இல்லாதவங்க ட்ரை கேஷ்யூ இருக்குல்ல அது சுடுதண்ணியில் ஊற வச்சுடுங்க. நைட்டே ஊற வச்சுட்டு அது போட்டாலும் நல்லாயிருக்கும். பச்சை முந்திரி கடிக்கணும்னா அவங்க இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. புதினா கொத்தமல்லி தழை டேஸ்ட் இது ரொம்ப நல்லாயிருக்கும், வேறு லெவலாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் ஏதாவது தேவைன்னா செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி வச்சுடுங்க. அந்த முந்திரி எல்லாம் குக் ஆகணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்ல தேங்காய் கசகச முந்திரி அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ திக்னஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. தண்ணி ஏதாவது தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மிக்ஸி கழுவிட்டு அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், பச்சை முந்திரி இல்லாதவங்க ட்ரை கேஷ்யூ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சோண்டு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன், 1 teaspoon. கரம் மசாலாலாம் கொஞ்சம் ஃபைனலாக தான் ஆட் பண்ணணும். மூடி வச்சிடுங்க. திருப்பி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிருக்குது. இது கீ ரைஸு, ஒயிட் ரைஸு, சப்பாத்தி, நான் கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷன். இட்லி தோசை பூரி கூட சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஃபைனலாக வந்து கொத்தமல்லி கொரியாண்டர் லீவ்ஸால் கார்னிஷ் பண்ணிக்கோங்க.
பாருங்க சூப்பராக வந்திருக்குது. நான் இது கீ ரைஸ் கூட சர்வ் பண்ணேன். நான் அது எப்படி பண்ணேன் கீழே லிங்க் தர பார்த்துக்கோங்க. கீ ரைஸு இப்போ சர்வ் பண்ணலாம். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். எல்லோரும் இந்த நியூ இயருக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். கன்சிஸ்டன்சியெல்லாம் பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்திருக்குது. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக இருக்கும். ரெஸ்டாரண்ட்லலாம் கூட இந்த மாதிரியெல்லாம் ரெசிபி எல்லாம் கிடைக்காது. இப்போ கேஷ்யூ நட்ஸோட கொஞ்சோண்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு எல்லாம் லெவலாக இருக்கும். கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் பொழிஞ்சிருங்க சாப்பிடும்போது. முந்திரி அந்த மட்டன் பீஸ் எல்லாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டு வாட்ச் மை அப்கமிங் வீடியோஸ் கிளிக் த பெல் ஐகான். ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்.